ஆடற முடிக்கணும்ன்றதுக்காக இப்படி முடியாத ஆளை வச்சு டே நைட் வேலை வாங்கினா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? என்னப்பா இப்படி சொல்ற? பார்வதி ஒன்னும் கட்டாயப்படுத்தல, விருப்பம் இருக்கிறவங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லிச்சு. இவர் கடன் பிரச்சனைக்காக ஓவரா வேலை செஞ்சாரு, அதுக்கு பார்வதி என்ன பண்ண முடியும்? நிர்வாகத்தையே குத்த சொல்றீங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, காத்து வரட்டும். ஆமாப்பா, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளி நில்லுங்க, தூக்குங்க அவர. என்னாச்சு மேடம்? நீங்க சொன்ன மாதிரி ஒர்க்கர் ஒருத்தருக்கு டீல மயக்க மருந்து கலந்து கொடுத்தோம். அவன் மயக்க போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் உங்க பிளான் படி அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் மத்தியில இது எல்லாத்துக்கும் காரணம் ஒர்க் லோடு தான் தூண்டி விட்டா. ஒர்க்கர்ஸ் பிரச்சனை பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பாதிக்கும்னு பார்த்தா அந்த ஒர்க்கர்ஸ் நீங்க நினைச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணல மேடம். பார்வதிக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க மேடம். ஒர்க்கர்ஸ் பேசுறது விட்டுதல்ல. எப்ப அவங்க ஸ்ட்ரைக்க சொதப்பினாங்களோ அப்பவே நான் உங்களை பெருசா நம்பல. இப்ப என்ன மேடம் பண்றது? இனிமே நாம எதுவும் பண்ண வேண்டாம். நான் லேபர் கமிஷனுக்கு கால் பண்ணி அகிலாண்டீஸ்வரியோட கம்பெனியில லேபர் ஆக்டுக்கு விரோதமா என்னென்னமோ நடக்குது, தொழிலாளர்கள் மயக்கம் போட்டு விளையற அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்கன்னு நான் உங்களுக்கு கால் பண்ணி அங்க அனுப்பி வைக்கிறேன். அவங்க வந்து அகிலாண்டீஸ்வரி கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்க. என்னுடைய பிளான். ஓகே மேடம், அப்ப நான் போனை வச்சிடறேன். வெய், ஹலோ, லேபர் கமிஷன் ஆபீஸா? எல்லா ஒர்க்கர்ஸும் இங்க வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. லேபர் ஆணையத்திலிருந்து அதிகாரிங்க சோதனை போட வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிற அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நந்தினி மேடம் ஏற்பாடுதான் இது, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. லேபர் ஆக்டுக்கு எதிராக மேனேஜ்மெண்ட்ல இருந்து உங்ககிட்ட ஒர்க் வாங்குறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எட்டு மணி நேரம் ஒர்க்கிங் டைம்ல லஞ்ச் பிரேக்கு, அப்புறம் மார்னிங் ஈவினிங் டீ பிரேக்கு, இதுக்கு எல்லாம் கரெக்டா டைம் ஒதுக்கி இருக்கீங்களா? உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க வந்திருக்கோம். உங்க குறைகள் எதுவா இருந்தாலும் தாராளமா எங்க கிட்ட சொல்லலாம் சார். யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க சார். இங்க வர்க் பண்ற எல்லா தொழிலாளர்களுக்கும் நாங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்கோம். மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க ஹெல்த் கண்டிஷனை நாங்க நிச்சயமா செக் பண்ணிடுவோம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு பாருங்க. ரிப்போர்ட் எல்லாம் ஓகே மேடம், இதை வச்சு நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகலாம்,
உடனே அவங்களுக்கு மெடிக்கல் லீவ் கொடுக்கணும். அப்படியெல்லாம் நீங்க லீவ் கொடுக்காம தொழிலாளிங்க மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு நீங்க வேலை வாங்குறீங்களாமே. பிடிங்க சார். இத்தனை பேர் வேலை பார்க்குற இடத்துல சில பேருக்கு தலைவலி, தலை சுத்தல், மயக்கம்லாம் வரலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள டெஸ்ட் பண்ணி முதலுதவி பண்ணுறதுக்கு எங்கள் கம்பெனியில் எப்போவுமே ஒரு டாக்டர் இருப்பார் சார். டாக்டர்களுக்குன்னு ஒரு கேபின் பக்காவாக செட்டப்பில் இருக்குது சார். வாங்க சார், வந்து பாருங்க சார். நீங்கள் ஒர்க்கர்ஸ் என்கொயரி பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். வாங்க சார், வாங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை, நார்மல் டயட்டா கண்டினியூ. வணக்கம் சார. வணக்கம். வணக்கம். பரவாயில்லையா? நான் சொல்றதை கேட்டுக்கிட்டீங்க டாக்டர். என்னாச்சு இவருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு சார். இங்க வந்து என்னன்னு செக் பண்ணதுல அவர் குடிச்ச டீ அவருக்கு ஒத்துக்கல. ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. நவ் ஹீஸ் ஓகே. ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன், ரெக்கவர் ஆயிடுவாரு. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். இப்போ சரி, உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி வேலை எல்லாம் வாங்கல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இங்க வேலை செய்யற எல்லாருமே அவங்க உங்க விருப்பப்படி தான் வேலை பாக்குறோம். ஓகே, தேங்க் யூ சார். இட்ஸ் ஓகே மா. நான் கொடுத்த மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. என்ன சார், எல்லாம் ஓகேவா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். தொழிலாளர்கள் யாரையும் கட்டாயப்படுத்தல, ஒர்க் லோடும் அதிகமா கொடுக்கல. எல்லாம் நம்ம சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஆமா சார், எல்லாம் நம்ம ரூல்ஸ் படி தான் இருக்கு. எங்கேயும் ரூல்ஸ் மீறல. சாரி மேடம், எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி நாங்க சோதனை போட வந்தோம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல, நீங்க உங்க கடமையை தான செஞ்சீங்க. ஓகே மேடம், வர மேடம், வாங்க போலாம். இந்த மாதிரி நேரத்துல கூட அப்பாவை என்னால பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க முடியாம போயிடுச்சு. கணேசன் அப்பாவை பொறுப்பா பாத்துக்கிறானோ என்னவோ தெரியல. என்ன சுந்தரம், உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் கும்பிடுற சாமி நீங்க. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு நினைக்கிறதானே? பக்தனுக்காக சாமி இறங்கி வந்து பணிவிட செஞ்ச கதைகள் எல்லாம் நிறைய இருக்கே. நான் உனக்கு சாமின்னா நீ என்னோட பக்தன் தானே? வா பார்வதி, எப்போ வந்த? அது என்ன, ஆஃபீஸில் ஒர்க் அதிகமா? பாத்தியா சுந்தரம், இந்த மாதிரி நிலைமையில கூட உன்னை பக்கத்துல இருந்து பார்த்துக்க உன் பொண்ணால முடியாம போச்சு. இதுக்குதான் நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், பார்வதி ஒரு சராசரி பொண்ணு, அவளால பொறுப்புகளை சவால்களை சமாளிக்க முடியாது. பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக அவ திசை மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்பா மேல இவ்ளோ உயிரா இருக்கிற ஒரு பொண்ணால அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது பக்கத்துல இருந்து உன்னை கவனிச்சுக்க கூட முடியாம அவ்ளோ பிஸி ஆயிட்டா. இதே அந்த பழைய பார்வதியா இருந்தா இப்படி நடந்திருப்பாளா? நீ சரியாயி எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் இந்த ரூமை விட்டு வெளியில போயிருப்பாளா? திடீர்னு வந்த பதவி பொறுப்பால நீ வேணா உங்க அப்பாவை மறக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா சுந்தரத்தோட
விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சுந்தரம், உடம்ப பாத்துக்கோ, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் மனச கஷ்டப்படுத்தணும் தான்க்கா அம்மா அப்படி பேசிட்டு போறாங்க. அவங்க பேசினது எதையோ நீ காதில் போட்டுக்கிட்டு உன் மனசை கஷ்டப்படுத்திக்காதக்கா. மாமா சொன்னது மட்டும் மனசில் வச்சுக்கோ. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான்க்கா செய்யும். இதெல்லாம் தாண்டி போகிறதுல தான்க்கா உன்னோட வெற்றியே இருக்குக்கா. அப்போ லேபர் கமிஷன் மூலமா ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணலான்னு நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகல. ஆமாங்க மேடம். அந்த லேபருக்கு டீல மயக்க மருந்து கலந்து கொடுத்ததுக்கு பதிலா விஷத்தை கலந்து கொடுத்துருக்கணும். ஐயோ மேடம், இப்போவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்லி மேட்ரு சிம்பிளா முடிஞ்சு போச்சு. நாங்க தப்பிச்சோம். விஷத்தை கலந்து ஆளை க்ளோஸ் பண்ணியிருந்தா நாங்க கொலைகேசில மாட்டியிருந்திருப்போம். இப்போ எதுக்காக நீங்க இப்படி பதறீங்க? அப்படி ஏதாவது நடந்திருந்தாவது ஒர்க் இன்னர் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். நான் நினைச்சது நடந்திருக்கும்னு சொல்ல வந்தேன். சரி அத விடுங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். வேலை எந்த ஸ்டேஜில் இருக்கு? பார்வதி சொன்ன மாதிரி ஆர்டர் முடிச்சிட முடியுமா? நீங்க தயங்கி நிக்கிறத பார்த்தா பார்வதி சொன்னது செஞ்சு காட்டிடுவா போல இருக்கே. கண்டிப்பா ஆர்டர் முடிச்சு நாளைக்கு சரக்கு அனுப்பிச்சுடுவாங்க மேடம். நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். லாஸ்ட் பேக்கிங் மட்டும் காலையில அகிலாண்டேஸ்வரி மேடம் பார்த்ததுக்கு அப்புறம் பேக்கிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க மேடம். இந்த வெளிநாட்டு ஆர்டர் மூலமா அகிலாண்டேஸ்வரியோட பிசினஸ்ல மிகப்பெரிய நஷ்டத்தையும் அவ பேருக்கு களங்கத்தையும் ஏற்படுத்தணும்னு நான் திட்டம் போட்டேன். இந்த பார்வதியால அது எல்லாமே நடக்காம போயிடும் போல இருக்கே. எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்து ஆதி ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த அகிலாண்டேஸ்வரோட சப்போர்ட்டும் இல்லாம இவளால எப்படி நான் கொடுத்த டிஸ்டர்பையும் முறியடிச்சு இத சாதிக்க முடிஞ்சது? விடமாட்டேன். பார்வதி நினைச்சத நான் நடக்க விடமாட்டேன். இந்த ஆர்டர்னால அகிலாண்டேஸ்வரிக்கு நல்ல பேர் கிடைக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க மேடம், நாங்க என்ன செய்யணும்? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். ரொம்ப சிம்பிள் மேடம், ஈஸியா முடிச்சிடலாம். யாருக்கும் டவுட் வராம நாங்க பாத்துக்கிறோம். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சிருங்க. இப்ப கிளம்புங்க. ஓகே மேடம்.
பார்வதி, ஒரு வாரமா நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போக போகுத. நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். பார்வதிமா வாங்க சார், உட்காருங்க. நீ சாதிச்சிட்டமா, உன் நம்பிக்கை வீண் போகல. என்ன சார் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கீங்க, என்ன விஷயம்? நாம எதிர்பார்த்ததை விட வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி சொன்ன டைம்ல ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிடலாமா? பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சா சார்? போயிட்டு இருக்குமா, முடிஞ்சிரும்மா. ரொம்ப சந்தோஷம் சார், இத முதல்ல அம்மாக்கு தான் சொல்லணும். ஹலோ அம்மா, நான் பார்வதி பேசுறேன். என்ன விஷயம் சொல்லு. நல்ல விஷயம் தாமா, வர்க் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன, வர்க் முடிஞ்சதா? எல்லா வர்க்கும் முடிஞ்சதா? பேக்கிங் பண்ணிடலாமா? ஆமாமா, பேக்கிங் போயிட்டு இருக்கு. சொன்னபடியே நம்ம லோட் அனுப்பிடலாமா? உண்மையா தான் சொல்றியா பார்வதி? ஆமாமா, நீங்க வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உடனே கிளம்பி வரேன். சரிங்கம்மா. பார்வதி எங்க? பக்கத்துல ஐனிங் செக்ஷன் போயிருக்காங்கம்மா, நான் போய் கூட்டிட்டு வரட்டுங்களா? வேண்டா, பரவாயில்ல, வேலை நடக்கட்டும். 70,000 பீஸ் கரெக்டா இருக்கா? நல்லா செக் பண்ணிட்டீங்களா? நல்லா செக் பண்ணியாச்சுமா, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஏதாவது ஒரு பண்டில்ல இருக்கிற சின்ன ஒரு பீஸ்ல கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு டேமேஜ் இருந்தா இந்த மொத்த ஆர்டரும் ரிட்டர்ன் ஆயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். குவாலிட்டி மேனேஜர் எங்க? இன்வாய்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருமா. அவரை வர சொல்லுங்க, வரும்போது சாம்பிள் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். கொடுத்த டைம் குறைவு, ஆர்டர் அதிகம். டெம்பரரி ஆளுங்களை வச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. குவாலிட்டி எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு தானே பேக்கிங் முடிச்சீங்க? பக்காவா செக் பண்ணிட்டேன் மேடம். என்னங்க மேடம் சாம்பிள்ஸ்?